மகன் துணிவதனை கொண்டு வேந்தாரி, எப்பா என்னுடைய எனக்கு எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி உன் உடம்பில் பாய்ச்ச போகிறேன், நீ பிறந்த மேனியோடு ஆற்றில் குளிச்சுட்டு இங்கே வரணும், நான் முன்ன வந்து இருக்கணும், துணி ஆடைய ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அப்போ குளத்தில் குளிச்சுட்டு வர்றாங்க, உன்னுடைய சகோதரி வந்து நின்று, அண்ணா இது என்ன அப்பச்சா, சே நல்லா இருக்கு, எதையாவது அந்த உன்னுடைய பாகங்களை அரைச்சிருந்து சொன்னோம், உடனே வந்து சரிதான்னு சொல்லி, அப்போ அந்த இடத்துல ஒன்று இருந்து ஒரு வாழை இலையை எடுத்து ரெண்டு பக்கமும் கட்டிக்கிட்டான். தாயிட்ட வந்தாச்சு காந்தாரி, காந்தாரி உடனே வந்து விட்டாயா கண்ணை திறக்கிறான், தலையிலேருந்து முகத்திலேருந்து அங்கம் நெஞ்சு பாகம் வயறு பாகம் அப்படியே வந்துட்டு இருக்கச்சுன்னா இதுதான் பார்த்துட்டான். ஏன் மனைத்தாய், நம்ம சகோதரி தான் வந்து பண்ணேன், உடனே சகோதரியை கூப்பிட்றேன், சகோதரி வர, சகோதரி கேட்டுட்டு வரேன், அண்ணா நான் இப்போ அரண்மனையை விட்டு நான் வெளியே போகவில்லை. உடனே யோசிக்கிறான், இது கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி, அவன் கிருஷ்ணன் தான் இந்த ரூபத்தில் உணவா ரூபத்தில் போய் இப்படி தடுத்துருக்கான், எல்லா பாகங்களையும் பார்த்தான். அது பார்த்ததுதான் அந்த அருள் சக்தி, அதுவும் தவம், இதுவும் ஒரு தவம் தான், வாய் பேசாமல் இருக்கிறதும் தவம் தான், கண்ணு மூடி தியானம் பண்ணுறதும் தவம் தான், நாம ஜபம் சொல்லுது கலியுகத்தில் நாம ஜபம் பஜனை சங்கீர்த்தனங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க பகவான். அதனால அதனால்தான் இந்த பத போர் நடக்குது, தலையில் அடிக்கிறான் பீமன், துரியோதன தலையில் அடிக்கிறான், நெஞ்சில் அடிக்கிறான், ஒன்றும் செய்ய முடியல, அசந்து போகிறான் பீமன், அவ்வளவு பராக்கிரமசாலி. அப்படி இருந்தும் கூட அவன் அந்த நிச்சயம் நயன தீட்சம் கிட்டதுனால அவனுக்கு வஜ்ர தேகமாக ஆகிவிட்டது. கடைசியில் பார்த்தாரு கண்ணன், இது வேலைக்கு ஆகாது, இப்போ போகிற போக்கு பார்த்தா துரியோதனன் பீமன் அடித்து கொண்டுருவான், அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறான்னு சொல்லி தலை தொடையில் கையை தட்டி தொடையை அடின்னு சொல்லி ஒரு ஜாடை காட்டினான், ஜாடை காட்டினந்தான் ஒரு கையில் அடிச்சிட்டான், அடித்த உடனே அலறிட்டு விடுதான், அவருடைய உயிரே அந்த தொடையில் பாஞ்சாலி சவரத்தில் ஒரு தொடைய முறிச்சு அதில் உள்ள நிறுத்தத்தை சொல்லிட்டு அப்போ பார்த்தா அவரை அடித்து போட்டு இங்கே வராங்க. ராஜ்யத்துக்கு வர்றாங்க, அஸ்தினாபுரம் வருகிறாங்க, வர்றாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் கொலை வரியில் பாண்டவர்கள் என்று சொல்லி அந்த ஜாகைக்கு போய் கூடாரத்துக்கு போய் தூங்கிக்கிட்டு இருந்த யுவ பாண்டவர் பாண்டவர்களுடைய குழந்தைகள் அத்தையும் குத்தி கொண்டு தாவர்களுடைய தலையெல்லாம் எடுத்துட்டு வரேன். அந்த உடனே குற்ற உயிரும் குறை உயிருமாக இருக்கின்ற துரியோதனன் இந்த இடத்துல தான் நல்லவனாக காட்சி எடுத்தான். அசுத்தமா என்ன செய்து விட்டாய், என்னுடைய வாரிசுகள், என்னுடைய தம்பி எல்லோருக்குள்ள வாரிசுகள் அத்தனை பேரும் ஆண்டு விட்டார், இருப்பது 55 ஆண்டுடைய குழந்தைகள் தான், இவர்களெல்லாம் நாட்டை ஆடணும், நாட்டை ஆடுவது யாரு, தவறு செய்து விட்டாய் அசுத்தமா என்று புலம்புகின்றார். அந்த இடத்துல உடனே பூமாறி பிடிக்கிறது, தேவர்களும் மித்திராதி முனிவர்களும் பூமாறி நல்லவனாயிட்டான், மரண தருவையில் இறைவனுடைய நாமத்தில் தன்னை உணர்ந்து விட்டான் என்று சொன்னார், அவன் இறைவனுடைய திருவடியை அடைவான் என்பதாக. அடுத்து அவன் கிருஷ்ணன் வந்தாச்சு, வந்து பார்க்குறாரு உத்தர ஒரே